குஜராத் ஹே டீ மாதிரி இருக்கு அதுல ஊரு வச்சு கொஞ்சம் வெள்ளம் ஆன் எ கேமல் ரைட் ஐயோ பாவம் கேமல் थोड़ा थोड़ा मालूम हिंदी गुल्लक का ट्रेड कैमल का ट्रेड कैमल का ट्रेड बताया हर लोग रहते हैं सादा सांबर सादा ये तो क्या समझ जिन्ना नहीं करता Hi, hello and welcome to my channel. So, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சண்டே ரைட் மாதிரி போகிறோம். ஸோ இந்த வந்து வீக்கெண்ட் வந்து சும்மா எங்கேயாவது புளிய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபியூல் ஃபில் பண்ணோம். ஃபியூல் ஆக்சுவலாக கம்மியாக தான் இருக்குது. ஹாஃப் டேங்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 110 kilometers நமக்கு போகும். ஸோ நம்ம போயிட்டு ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபியூல் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றது உங்களுக்கு சொல்லி ஆகணும். இது வந்து இந்தியன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா XP95 ஃபியூல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு ஏற்படுகிறேன் நம்ம ஸ்டேஜ் ஒன் பண்ணதுக்கப்புறம். ஸோ XP95 என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டேன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். நார்மல் பெட்ரோல் வந்து ஒரு 90% ஆக்டேன் லெவல்னா இல்லை ஒரு 95% ஆக்டேன் லெவல் இருக்கும். ஸோ ஆக்டேன் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை லைக் அந்த எரிகிற தன்மை வந்து அதிகமாகும். ஸோ இன்னும் கொஞ்சம் வெஹிக்கிளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம எப்போவுமே நல்ல ஃபியூல் நம்ம காருக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபியூல் பார்த்தீங்கன்னா வந்து 105.81 அது நார்மல் ஃபியூலோட ஒரு 4 ரூபா அதிகமாக வருது. ஸோ எவ்வளோ லிட்டர்ஸ் 30 லிட்டர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ECR-ல இருக்கோம். ஸோ ஸ்போர்ட் மோடில் இருக்காண்டி. ஸோ மைலேஜ் இப்போ வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 கிடச்சிருக்கு. கொஞ்சம் அழுத்தி ஓட்டினதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குது. ஸ்லோ சாஃப்ட் ஃபுட்டில் ஓட்டினா நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம லைட்டாக ஒரு புல் பண்ணி பார்க்கலாம். ரோடு ஆனால் ஆக்சுவலாக டிராஃபிக்காகவே தான் இருக்குது. ரோடு ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன் சண்டே. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முதலியார்குப்பம் போட்டோஸ். அங்கே ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி என்ன தான் இருக்குது அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ ஸ்போர்ட் மோடில் போட்டிருக்கோம். ஸ்போர்ட் மோடில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, இங்கே இங்கே ஃபாஸ்ட்டாக ரேஷ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் போது உங்களுக்கு நான் வந்து புல் பண்ணி காமிக்கிறேன். புல் ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. அது ஒரு 3000 RPM மேலே இருக்கிற புல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ 3000 RPM வரைக்குமே வண்டி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் 3000 RPM மேலே வண்டி வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுது. அதோடைய வண்டியோடைய எக்ஸாஸ்ட் நோட், அதாவது அந்த ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் நோட்டே வந்து தனியாக கேட்குது. அப்புறம் டர்போ நாய்ஸும் எக்ஸாஸ்ட் நோட்டும் மிக்ஸ் ஆகி வேறு லெவலில் ஒரு ஃபன்னான ஒரு சவுண்டு வந்து கொடுக்குது. ஸோ கொஞ்சம் ரோடு எம்டி கிடச்சோன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சு காமிக்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து ஒரு 150 ரீச் பண்ணோம். ஆனால் ரொம்ப புஷ் பண்ணி ஓட்டல. ரோடுக்கு ஃப்ரீயாக எம்டியாக தான் இருந்தது. பட் வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 150 ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ முதலியார்குப்பம் பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு ஒரு ஈவினிங் போகல இங்கே வந்துட்டு வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயல் சித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராயல் ராஜ்புட்டானா அப்படின்னு ஏதோ போட்டுக்குது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு இடத்துல. ஸோ உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டைல். ஸோ இங்கே பார்த்தீங்களே தெரியும், எல்லாமே வரவங்க எல்லாமே அந்த ஊர் ஆளுங்களாகவே இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து உள்ளே பார்க்குறாங்க. சரி நம்ம ராஜஸ்தானுக்கு தான் போனது இல்லை, சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ராஜஸ்தான் சொன்னாங்க. ஸோ என்ன இருக்குன்றத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த குரூப் அந்த ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ராஜஸ்தானோட ஃபேமஸ் கட்டில். இந்த கட்டில் தான் எல்லாருக்கும் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ராஜஸ்தான் எல்லா ஹோட்டல்ஸும் இந்த கட்டில் தான் இருக்கிறோம். பாரம்பரிய கட்டில் இது. ஓ பஞ்சாபியா ஏதோ ஒன்று இருக்கட்டும். ஸோ இதோட டிக்கெட் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா ராயல் சித்ரன் ஸ்பெஷல் பேக்கேஜ்னு போட்டிருக்காங்க. அடல்ட் சைல்டு 400, அடல்ட் 500. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு, அந்த அப்புறம் புல்லட் கார்ட் ரைட், போட்டிங், கேமல் ரைடு இதெல்லாம் கொஞ்சம் வர்த்தாகும் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே கல்ச்சுரல் ட்ரெடிஷ்னல் அட்ராக்ஷன்ஸ் அது இருக்கும். லைவ் டிஷ்ஷஸ் என்ன டிஷ் இருக்குன்னு தெரியல. ஸ்டார்டர்ஸ், சாட்டு, வெல்கம் ட்ரிங்க் இதெல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வில் சி. ஸோ இதுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2800 rupees. இதில் வந்து 2000 rupees ஃபார் என்ட்ரி 4 adults அண்ட் 200 rupees பஃபெட். ஆக்சுவலாக ஸ்பெஷல்னு ஒன்று இருந்தது, அது வந்து புக் ஆகிடுச்சான். ஸோ 7:30 டைமில் வந்து லைக் வி ஓன்லி கெட் நார்மல் ரெகுலர் டின்னர் இட் சீம்ஸ். அதனால் அது புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உள்ளே என்டர் ஆகிட்டோம். பார்க்குறதுக்கு சுற்றி எல்லாமே ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க ஃபுல்லாக. ஸோ நம்மளுங்க இருந்த மாதிரி தெரியல. என்டர் ஆனவுடனே தண்ணி ரைட்டு
ஆஹா போட் பாரு நல்லா இருக்கே. ஸோ ஃபுல்லாகவே அந்த ஃபோர்ட் மாதிரி அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஒட்டகத்தை கட்டி போட்டு கொடுமைப்படுத்துறாங்க, அதுவும் இழுத்து இழுத்து பார்க்குது வர மாதிரி இல்லை. போட் ரைடு ஒன்று காமிக்கிறாங்க, ஆனால் இது சத்தியமாக போட் மாதிரியே இல்லை, குளம் மாதிரியும் இல்லை, முட்டளவு தண்ணியில் வந்து சுற்றி ஓட்டி காமிக்கிறாங்க அவனே. இதுதான் போட் ரைடு, ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமல் ரைடுன்னானுங்க, அங்கே ஒரு கேமலை கட்டி போட்டு கொடுமைப்படுத்துகிறானுங்க, அங்கே ஒரு உள்ள ஒரு கேமல் சுற்றிட்டுருக்குது பாவம். சரி அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மோடிக்கு ஸ்டேட் ஹே குஜராத் ஹே ராயல் குஜராத் ஹே, என்னடா எப்படி ஆகிட்டாங்க நம்மள, நோ என்ட்ரி என்ட்ரி திஸ் வே. ஸோ நம்ம இப்போ வந்து குஜராத்குள்ளே போயிட்டுருக்கோம். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி, நான் சொன்னேன் இல்லையா அந்த கட்டில் தான் ஃபேமஸ், எங்கே பார்த்தாலும் கட்டில் தான் இருக்கும். சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றானுங்கன்னு நினைக்கிறேன், நல்லா நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டார்டர் டிஷ்ஷு, ரொட்டி மாதிரி இருக்குது, அதில் ஊற வச்சு கொஞ்சம் வெள்ளம் வச்சு கொஞ்சம் நெய் சுற்றி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தான் சுட்டு எடுத்துறாங்க ஸ்டார்டர்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாய் கேவ் டெம்பிள், சாய் டெம்பிள் கேவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வழி டிஷ். ஸோ இது கேவ் டெம்பிள் அப்படின்னாங்க, நல்லாயிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கேவ் டெம்பிள். இங்க ஏதோ மாடலாம் கட்டி போட்டிருப்பாங்க நினைக்கிறேன், தண்ணிதான் இருக்குது. ஓகே சாய்பாபா கோயில் போல இருக்குது, நல்லா இருக்கு, நைஸ். ஸோ ஒரு செட்டு மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க, ஒரு குகை மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் அந்த கேவ் டெம்பிள் அப்படின்றாங்க, நல்லா இருக்கு, சூப்பர். ஸோ அப்படியே சுற்றி அப்படி வெளியே வந்தோம்னா இட்ஸ் அவுட், வே அவுட். அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமல் ரைட், ரெண்டு கேமல் இருக்குது, செம்ம ஹைட்டு போ அந்த கேமல். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேமலை இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறேன்னு நினைக்கிறேன், ஸோ டால். நம்ம போக போகிற கேமல் வந்து இதுதான் பாவம் அந்த கேமல். இருந்தாலும் நம்ம எப்போ கேமல் ரைடு போகிறது, அதனால் போக வேண்டியதான் அதில். ஆனால் கேமல் ரைடு, ஐயோ பாவம் கேமல், ஆனால் ரொம்ப குழுந்துருப்பாங்க கேமல், சஸ்பென்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கு நினைக்கிறேன் கேமலோட சஸ்பென்ஷன், செம்மையாக இருக்குது ஐய், ஆனால் கண்டிப்பாக முதுகலி வந்துடும். ரைட் முடிச்சாச்சு, அடுத்து என்னன்னு தெரியல, அடுத்து போய் கொஞ்சம் சாப்பிடுவோம். இந்த வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க ஜல்ஜீரா ஸ்வீட், ஜீரா தண்ணி வந்து ஸ்வீட்டாக கொடுத்தாங்க, அதுக்கடுத்து வந்து அங்கே எதுவும் சோறு போடுறாங்க, அங்கே போய் பார்ப்போம் என்ன சாப்பிட்றதுன்னு போடுறாங்கன்னு சொல்லிட்டு பஜ்ஜி தான் கொடுக்குறாங்கன்னு. ஓ ரைட் ரைட், அடிப்போம் அடிப்போம். ஓ இங்கே நல்லா இருக்கே, ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். சரி இதுவா அதுவா, சரி இதை முடிச்சுட்டு வரும். ஏதோ ஒன்று கொடுத்தாங்க ஓசியில் முண்டை சோறு மாதிரி, அதை வாங்கி சாப்பிட்றோம். காலிஃப்ளவர் இது என்னன்னு தெரில, வித்தியாசமாக இது, சரி சாப்பிடுவோம். கச்சோரியும் அது பேர் மேஜிஷியன் சொல்லிட்டு மேஜிக் பண்ணுறாங்கண்ணா, என்னென்னு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. பாம்பும் போச்சுடாதா, तुम्हारे पेट में अब सुबह आएगा मॉर्निंग। ஏதோ பண்ணுது சுற்று வேற, 500 நோட்டை கூட கொடுத்துட்டான் கையில் வச்சு பயவரில் அப்படின்னு போடுறாங்க, ரபடியாக்கு அப்படியான்னு தெரியல, பார்ப்போம் எப்படி பார்ப்போம். சூப்பர் ஸ்வீட்டு ஸ்வீட்டு, இது பார்த்தாலும் திரும்பி காரம் ஸ்வீட்லையா, குச்சு பார்ப்போம். வித்தியாசமாக புளி பார்க்குது, ஒரு லைட்டா சூப்பு தான்ப்பா லைட்டா
அது லைட்டாக புளிப்பாகுது. தக்காளி சூப் உள்ளக்கா ட்ரேடு, உள்ளக்கா ட்ரேடு, நம்ம உள்ளக்கா ட்ரேடு போகலாம். அரே பையா இதராவோ, நான் வரேன் உள்ளக்கா ட்ரேட் போ. अरे भाई हमारा देश के बुलक कार्ड राइड है लेवल जालिया எரும மாட்டு மேல உட்கார்ந்து போறது ஒரு தனி சுகம் தான். முதல் முறையா மாட்டு வண்டியில போயிருக்கேன், சரி போயிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குதிரை வண்டி, அதான் குதிரை போயிட்டு இருக்குது. குதிரை வந்தோடனே அந்த குதிரை வண்டி தான். सुपरमैन वेलकम करो, वेलकम करो, राम राम सर, राम राम सर, राम राम सर, राम राम सर, वेलकम वेलकम वेलकम. जैसे सुपरमैन वेलकम करे, जैसे सुपरमैन डांस करके बताया हमारे बड़े बड़े सेठ जी सिटान जी का, पब्लिक का दिल खुश करिए, इस पब्लिक आपको खुश करके जाएगा, इनाम देकर जाएगा. सुपरमैन डांस करके बताइए. अरे 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 साइकले पंचर कर लायो. अरे 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 या या उठा जा तन्नरों सब चल का तला आये भी आये. मैं तो कर दे वर्ष के चाल तेरा गंगा किनारे वाला रे तेरा गंगा किनारे वाले ஸோ இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஒரு டான்ஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். இது பூஜைட்டுருந்தாங்க. கேமல் கார் ட்ரைடு, கேமல் கார் ட்ரைடு தான் அருளில் இருக்குது. ஸோ கேமல் கார் ரைட் முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக அந்த காசு கொடுத்ததுக்காக அந்த போட்டில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு போட் ரைடு, அது ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருந்து சுற்றி ஒரு போட் ரைட் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அந்த டைம் கொஞ்சம் இல்லை, ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆனதுனால கொஞ்சம் ஒரு 6:30 இருக்கும் அந்த டைமு. ஸோ வந்து அந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. தயிர் சாதம், சாம்பார் சாதம், இது ஏதோ வித்தியாசமாக இருந்தது என்னன்னே தெரில. இது வந்து பூரி வச்சுருக்காங்க, அப்பளம். ஸோ நிறைய இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பாடு. என் ரிவ்யூ, ஸோ 500 rupees பர் டிக்கெட்டு. இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஹிந்திக்காரங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளாம் ஒன்றும் பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. கேமல் ரைட் நல்லா இருந்தது, மற்றபடி ஹார்ஸ்லேயும் ஏற விடலை, வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, நாட் பேட் நாட் குட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னு வைங்களா. ஸோ அப்படியே நம்ம ஒர்க் முடிச்சுட்டு ஒர்க்குன்ற பாருங்கள், சுற்றி முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு. சாப்பாடும் வந்து ரொம்ப ஆகும் இல்லை, சாம்பார் சாதம் தயிர் சாதம் நல்லா இருந்தது, மற்றதெல்லாம் என்ன சாப்பாடுன்னு தெரியல, வித்தியாசமாக இருந்தது. ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாம்.